வாங்க, இந்த அரைக்கீரை பொறிச்சு கடையிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரைக்கீரை கடைசல் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், கீரை நான் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன், மண் பாத்திரம் தான் நம்ம கடைய போகிறோம். இது பாருங்க, துவரம்பருப்பு ஒரு அரை கப்பு ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து எப்படி கடைய போகிறேன்னு சொன்னால், வதக்கிட்டு கடைய போகிறேன். அதனால தான் இன்னைக்கு வித்தியாசமாக பண்ணுறது. எல்லாருக்குமே அரைக்கிற கடையை தெரியும், ஆனால் நான் வதக்கி விட்டுட்டு பருப்பு தனியாக வேக வச்சு, இது கீரையும் தனியாக வேக வச்சு கடைஞ்சி ஒன்றா சேர்த்து தாளிக்கிறது. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. இதில் சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வெள்ளைப்பூடு, நான் ரசப்பூடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூடு போட்டிருக்கேன். பெரிய பூடு போடல, ரசப்பூடு போட்டிருக்கேன். அதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதோட மிளகாய், பச்சை மிளகாய் இது கொஞ்சம் வதங்கின உடனே, வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அறுத்து வச்சிருக்கிறேன். இது நல்லா வறுவடட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். முதலே பெருங்காயத்தூள் போட்டோம்னா சட்டியில் வந்து வெங்காயம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கீரையை வதக்க போறப்ப போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஒரு ரெண்டு சின்ன தக்காளி போட்டுட்டு, சில பேர் அரைக்கீரைக்கு புளி ஊற்றி இது பண்ணுவாங்க, அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளி வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் தக்காளி போட்டிருக்கேன், இந்த புளிப்பே போதுமானது தான். இது கொஞ்சம் நல்லா வேகவும் நம்ம கீரையை போட்டுடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போடலாம். இப்போ பாருங்க, ஒரு அரை டீஸ்பூன் வரமல்லி, மல்லி இருக்கு பார்த்தீங்களா, முழு மல்லி, அந்த மல்லி ஒரு அரை டீஸ்பூன். இது வந்து நல்ல ஒரு அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர அந்த மல்லி நல்ல ஒரு வாசமாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. எப்பயுமே இன்னும் இந்த மாதிரி கீரைகள் இதெல்லாம் சமைக்கும் பொழுது ரெண்டு மிளகு ரெண்டு மூணு மல்லி போட்டுக்கோங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ரெண்டு மூணு மிளகு பார்த்தீங்களா, இது முதலே போட்டால் வெடித்து கருகிடும். அதனால் நான் இப்போ போடுறேன். இது நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கீரை வந்து நம்ம இப்படி வதக்கி இது பண்ணுறது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் கீரையை போட்டுடலாம். நான் துவரம்பருப்பு உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, துவரம்பருப்பை அந்த பக்கம் அடுப்பில் ஒரு சின்ன குக்கரில் வேக போட்டிருக்கேன். அது ரெண்டு மூணு விசில், அதுலேயே மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக போட்டிருக்கேன். அது கூட பாருங்கள் விசில் வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை கீரையை போட்டுடலாம்.
எடுத்து நல்லா பிரட்டி விடலாம். இதில் கொஞ்சம் நம்ம சுண்ணாம்பு போட்டுடலாம். இங்கே வரங்க நம்ம வெத்தலை போடுறோம் பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பு தான் போடணுங்க. இந்த வரங்க இதில் ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவு இப்படி எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு கீரை வந்து கலர் மாறாமல் சீக்கிரமாக வெந்து வரும். நல்லா சாஃப்டாக வெந்துடும், அதே மாதிரி கலர் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் கீரை நம்மளுக்கு வதங்கி நல்லா விழுவோண்டாயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் தண்ணி இருந்தால் நீங்கள் தண்ணி தெளிக்க வேண்டாம், இல்லாட்டி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இது நல்லா இன்னும் நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பருப்போட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம இதையும் வேக வைப்போம் கீரையை. அப்படிங்கும் பொழுது கீரையில் உள்ள அந்த மினரல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். அதனால தனியாக ரெண்டையுமே தனித்தனியாக வேக வச்சு அப்புறமா ஒன்று சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு தேவையான போஷாக்கும் கிடைக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சு, பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நான் மத்து வச்சு கடைஞ்சிட்டேன் பாருங்க, நல்லா இந்த அளவு தான் கடையணும், ரொம்பவும் கடையக்கூடாதுங்க. ரொம்ப அந்த கீரை இல்லாமல் மையாக கடையக்கூடாது. நான் இப்போ இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். தோரம் பருப்பு வேக வச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இந்த தோரம் பருப்பை இப்போ இதில் போட்டுடலாம். இது ரொம்ப பேர் பாசிப்பருப்பு போடுவாங்க, பெரும்பாலும் நிறைய பாசிப்பருப்பு தான் போடுவாங்க. பாசிப்பருப்பு போட்டோம்னா அது ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்குங்க. எந்த கீரைக்குமே பாசிப்பருப்பு போட்டால் விழுவிழுன்னு இருக்கும். துவரம் பருப்பு போட்டு நீங்கள் கடைஞ்சி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படி தான் அந்த பருப்பு வந்து நமக்கு முழுசாக தெரியணும். பார்க்கவே பாருங்க அவ்வளோ அழகாக அந்த பருப்போடு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருக்கும் நம்ம இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் வச்சு சாப்பிடவும் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுடலாம். எப்பையும் போல் கருவேப்பிலை வத்தல் ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சு விடுவோம். நம்மளுக்கு சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பக்கம் குழம்பு வச்ச பார்த்தீங்களா, அந்த குழம்பு கொதிச்சிருச்சுங்க. அதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடிடலாம். இங்கே பருப்பும் வேகுது, அதையும் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதையும் தாளிச்சு விட்டுடலாம். பாருங்க நமக்கு சூப்பரான கீரை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கீரை பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ரெண்டுமே தாளிச்சு ஊற்றியாச்சு. குழம்பும் காயும் பருப்பும் சேர்த்து போட்டாச்சு, இதுவும் பருப்பும் கீரையும் சேர்த்து தாளிச்சாச்சு. சூப்பரான அந்த கீரை, இந்த கீரையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.